வணக்கம் சொந்தங்களே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வெஜிடபிள் குருமா தான். எல்லா காயும் போட்டு ஒரு குருமா எவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, சோறு, இட்லி எல்லாத்துக்குமே செட் ஆகும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குருமா செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன காய் எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, நூக்கல், இந்த அஞ்சு காய் போட்டு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு நசுக்குனது, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இயற்கை சந்தை கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் தேங்காய், இதில் வந்து சோம்பு, கசகசா, கொஞ்சம் முந்திரி, உடச்ச கடலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது வந்து தாளிக்கிறதுக்கு. இவ்வளோ தான் நமக்கு தேவை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நமக்கு குண்டானம் தேவை, அடுப்பும் தேவை. ஆமாம், குண்டான் தேவை, செய்கிறதுக்கு ஹேமாவும் தேவை, வீடியோ எடுக்கிறதுக்கு மாமா தேவை. இப்போ வெறும் சட்டியில் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது எங்கள் அம்மா அப்பா வந்து ஆட்டுக்கறி குழம்பு வைப்பாங்க. அவங்க அப்போலாம் வெஜ்ஜு குருமாலாம் வச்சாங்க எனக்கு தெரியாது, ஆனால் இந்த ஆட்டுக்கறி குழம்பு வைப்பாங்க. இந்த மாதிரி வறுத்து போட்டுதான். இதில் முந்திரி வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், வறுத்து அப்படியே கொஞ்சம் ஓர வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ அடுத்தது நம்ம நம்மளோட இயற்கை சந்தை கடலை எண்ணெய். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வச்சுட்டு, இதில் பச்சை மிளகாய் ஒரு நாலு, கொஞ்சம் வெங்காயம் தாளிக்கிறது கொஞ்சம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த தேங்காய், கொஞ்சம் தக்காளி போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அரைச்சி ஊற்றுறதுக்கு. அது போதும், நமக்கு லேசாக வதக்கினா போதும். அந்த சுவைக்காக தான் வதக்கிறது. அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதுலேயே எண்ணெய் விட்டு குருமாவை தாளிச்சிக்கலாம். அதுக்கடுத்தது இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சுக்கலாம். கூடவே இந்த இஞ்சி போட்டு கொஞ்சம் தட்டி வச்சிருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே இந்த மிக்சர் இருக்கிற தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு கையோடு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். அது இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி. ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்பா பாருங்க, எனக்கு ஈஸியாக அழகாக எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்டாரு. அம்மா ஜாலியாக சமைக்கிறாங்க. இப்போது ஒன் பை ஒன்னாக இந்த காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். செல்லம் வந்து அலாரம் அடிக்குது, டைம் ஆகிடுச்சி, சீக்கிரம் ஆகட்டோன்னு அலாரம் அடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் பாருங்கள். எங்களுக்கு அலாரமே தேவையில்லை. தண்ணி பிடிக்க வந்துச்சு அப்படின்னாக்கா 6 மணி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து யூனிஃபார்மோட வந்து கையை கழுவிட்டு போச்சு அப்படின்னாக்கா 6:30 ஆகிடுச்சின்னு அர்த்தம். ரெசிபி போட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்ததும் இந்த நூக்கல், பீன்ஸு, கேரட், பட்டாணி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். கேப்பில் கழுவி வச்சு வந்துடுங்க. பார்த்து இதை போட்டு நல்லா ஒரு கிளறு கிளறி, அடுத்து நம்ம வச்சுருக்கோம்ல நம்ம நம்மளோட இயற்கை சந்தை குழம்பு மிளகாய்த்தூள். இந்த ஒரு குழம்பு மிளகாய்த்தூள் போகுதுங்க, நம்மளோட எல்லா குழம்பும் சூப்பராக இருக்கும். போட்டாச்சு. இந்த பட்டை, லவங்கம், உடச்ச கடலை, முந்திரி இதெல்லாம் வறுத்தோம் இல்லையா, அதை வந்து முதல்ல நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் வெங்காயம், தக்காளி, தேங்காயை போட்டு அரைச்சிக்கலாம். வதங்கிடுச்சு. இந்த மிளகாய் குங்கிலத்தையும் கழுவி அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் அந்த காய்கறி அளவு எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் 6 பேர், அதனால நம்ம அம்மா வந்து இவ்வளோ காய் போட்டு செய்கிறேன்.
உங்களுக்கு ஒரு கேரட் ஒரு ரெண்டு பீன்ஸு ஒரு நூக்குள் அப்படி கூட போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். கொதிக்கிட்டோம், மிளகாய் வெடிப்பு இதெல்லாம் போகிறதுக்கு காயும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம குருமா வரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். அந்த தேங்காய் இதெல்லாம் இதில் ஊற்றுறதுக்கு முதல்ல ஒரு அரை அரைச்சாச்சு. இப்போ இதில் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்குவோம். இந்த அளவுக்கு நமக்கு மைய அரைச்சி வச்சாச்சு. குருமா வந்து கொஞ்சம் நேரமாக கொதிச்சிட்ருக்கு, காய் வந்து வெந்திருக்கும். ஏன்னா உள்ளே போயிடுச்சு பாருங்கள் வெந்ததால். அப்புறம் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஊற்றிக்கலாம். மூடி போட்டு முடிக்கும். மூடி கொதிச்சா குருமா ரெடியா? நம்ம கொதிச்சா குருமா. இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் கூட சேர்க்கல. இது நேச்சுரல் கலர். எப்படி குருமா சூப்பராக இருக்கா? இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணியான கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கலாம். ஏன்னா உடச்ச கடலெலாம் சேர்த்துருக்கோம்ல, அது கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இது போதும். இப்போ இந்த இதில் இருந்துச்சுன்னா, கொதிச்சு வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். மூடி வச்சிடலாம், கொதிக்கிட்டோம். ஓகே, கொதிச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்கான்னு. நம்ம வந்து குருமா வந்து மசாலா ஊற்றி கொதிச்சிட்ருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். குருமா ரெடி? ஆமாம், குருமாவில் உப்பு செக் பண்ணிட்டேன். இப்போ இந்த கொத்தமல்லியை தூவி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். குருமா செம்ம சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம நம்மளோ இருக்க சந்தை குழம்பு மிளகாய் தூள் வச்சு அனைத்து விதமான குழம்புகளும் செய்யலாம். இது நிறைய பேர் வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் வச்சு என்னெல்லாம் குழம்பு செய்யலாம்னு கேட்குறீங்க. அந்த ஒரு குழம்பு தூளை வச்சு நீங்கள் எல்லா விதமான குழம்பும் செய்யலாம். இப்போ அம்மா குருமாவுக்கு பார்த்தீங்க, அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல, ரொம்பவே சுவையாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் கறி குழம்பு, மீன் குழம்பு, தக்காளி தொக்கு, முட்டை தொக்கு, முட்டை குழம்பு, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் செய்யலாம். ஓகேங்களா? சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க.